ृहयोरिह गोपिकां त्वां गोपीजनप्रियतमो मणिपादरक्षे सम्पन्नघोषविभवां गजिभिः निजाभिः प्रीत्यैव न त्यजति रङ्गसमाश्रितोऽपि. श्लोकं 420. नित्यं पदाम्बृहयोः इह गोपिकां त्वाम् गोपीजनप्रियतमः मणिपादरक्षे सम्पन्नघोषविभवां गिरिभिः निजाभिः प्रीत्यैव न त्यजति रङ्गसमाश्रितोऽपि. இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேஷையாக சமத்காரமாக பேசுகிறார் சுவாமி தேசிகன். கோபிகா என்று சொன்னால் கோபாயதீதி கோபிகா, ரட்சிக்கிறவள்னு அர்த்தம். அதனால் திருவடிகளை ரட்சிக்கிறவள் ஆறு பாதுகா, அதனால் கோபிகா என்றால் பாதுகா என்றும் பொருள் உண்டு. அதே சமயத்தில் கோபிகா என்றால் கோபஸ்திரிகளுக்கும் உண்டு. அதே மாதிரி இன்னொரு சொல் கோஷாங்கிற சொல், கோஷன்னா இடச்சேரியை குறிக்கும், கோஷன்னா ஒலியையும் குறிக்கும். இப்படி இரு பொருள்களாக உள்ள சொற்களை கொண்டு அழகாக பேசி ஆகிறது. அதை சற்று கவனிப்போம். நித்யம் பதாம்புருகையோரிக கோபிகாம் துவாம் கோபி ஜனப்பிரியதமோ மணிபாதரட்சே. ஏ மணிபாதரட்சே, மணிமயமான மணிகளை வைத்த பாதங்களை பாதுகாக்கிற பாதுகாதேவியே என்று அழைத்தார். நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா, கோபி ஜனப்பிரியதமஹா. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், கோபி ஜனப்பிரியதமஹ. கோபி ஜனம் கோபஸ்திரீகள், அவர்களுக்கு பிரியதமஹா மிக்க வேண்டியவன், ரொம்ப அன்பானவன். கிருஷ்ணாவதாரம் எடுத்து கோபர்களோட நெருங்கி பழகியவன் அப்பேற்பட்ட ரங்கநாதன். என்ன உன்ன, நீ எப்படி இருக்க? பதாம்புருகையோகோ இக கோபிகாம் துவாம். பதாம்புருகம் தாமரை வளர் போன்ற திருவடி தாமரைகள் எம்பெருமானுடையது, ரங்கநாதனுடையது. அதை நித்தியம் கோபிகாம், நித்தியம் கோபிகனா எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாய். அதனால் பாது கோபிகான்னா அப்போ பாதுகா தேவி, பாதுகாதீவியானால் எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு ரட்சித்து கொண்டு இருக்கிறாள். தெரிஞ்சுதா? அப்போ ஏற்பட்ட ஒன்ன பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவனாக்க, ஒன்ன அழைச்சு ரங்கத்துக்கு வந்துட்டார். ரங்கம் ரங்கம்னா எதுக்கு பேர்? ஸ்டேஜ், நாடக மேடை, நடன மேடை அல்லது பேச்சு மேடை, பொதுவாக எல்லோரும் சேரக்கூடிய இடமாகத்தானே ரங்கம் இருக்கும். அந்த ரங்கத்துக்கு பெருமாள் என்ன பண்ணார்? கோபிகையோடு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறார். இது உச்சிதம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் ஆயர்வாடியில் கண்ணன் கோபிகளோட பரிமாறிக்கொண்டிருந்தான். சரிதா? அப்புறம் ஏகாந்தமாக பழகணும்னு சொன்னாக்க பிருந்தாவனத்தில் சென்று சங்கு ஊதுவான், ஊதுகளை புல்லாங்குழலே ஊதுவான். ஓணுதானம் பண்ண உடனே ஸ்திரீகளெல்லாம் அங்கே வந்துடுவார்கள். இவன் ஒருவன் தான் பெரிய புருஷன், மற்றவர்கள் எல்லோரும் பெண்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் அங்கேயும் சங்கோஷம் கிடையாது, வேறு பிறர் யாரும் இல்லை. அதனால் கோபஸ்திரிகளோட ரொம்ப பிரியமாக பழகி கொண்டிருந்தான். இதே ரங்கநாதன் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பொழுது, அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தவர்கள் பழகி கொண்டிருந்த ரங்கநாதன் இப்போ என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த கண்ணன் ரங்கநாதனாக ரங்கத்துக்கு வந்துட்டான். இந்த அரங்கம் காவேரி நடுவில் இருக்கும் யான திட்டு, அது பெரிய மேடு, நடனம் ஆடும் இடம், எல்லோரும் அழகாக ஆடுவார்கள், கீழே உட்காந்து எல்லோரும் பார்க்கலாம். ஆக பொது ஸ்டேஜ், பொதுவாக இருக்கும் யான இடத்துல என்ன கோபஸ்ரீயாச்சன் வந்து பழக ஆரம்பிச்சுட்டான் ரங்கநாதன் அப்படின்னான். கோபஸ்ரீன்னு இன்னொரு அர்த்தம் என்னதுக்கு, பாதுகேன்னு அர்த்தம், பாதுகையோடு இருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் கோபஸ்ரீயே அழைச்சின்னு வந்துட்டான். அங்கே பிருந்தாவனத்துலேயோ கோகுலத்தில் கோபிகளை விடாமல் இருந்தது உச்சிதம். தெரிஞ்சுதான், அந்த இடத்துல ஒன்றும் சங்கடம் இல்லை. ஆனால் இது என்ன ரங்கம் ஆச்சு, ஸ்ரீரங்கம் ரங்கம் அரங்கம், இது கூத்தாடும் இடம், ஆடும் இடம், நடிக்கும் இடம்,
பொது மேடை இல்லையா. அந்த இடத்துல பெண்ணோட சேர்ந்து வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வெக்கம் இல்லாதவன் தான் வருவான். தெரிஞ்சா வெக்கம் உள்ளவன் சேர்ந்து பொது இடங்கள்ல மனைவியை அழைத்து கொண்டு வந்து நிற்க மாட்டான் எதிர்க்க. அப்படி இருக்கச்ச பெருமாள் என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, அரங்கநாதன் அந்த இடத்துலயும் கோபியை அழைச்சிட்டு வந்து நின்றுட்டார் அப்படின்னார். கோபியன்னா பாதிகேன்னு அர்த்தம், இன்னொன்னு கோபியேன்னு அர்த்தம். ஆக கோபி அழைச்சின்னு வந்தான். வந்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டான்னா, சம்பன்ன கோஷ விபவாம், இந்த பாதுகா தேவி இந்த கோபிகா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, சம்பன்ன கோஷ விபவாம். தெரிஞ்சுதா கோஷன்னா பாதுகா, பாதுகா தேவி எடுத்துகிட்டு போனா அதனுடைய கோஷம் இனிய ஓசைகள், இனிய ஒலிகள், அந்த நாதங்கள் ஒரு பெரிய சமிருத்தி வைபவம் பெருமையுடையது. அழகான ஒலிகளை எழுப்புகின்றான். அதோடு கூடியதாக இருக்காள் கோபிகையானவள், ஆறு பாதுகா தேவியாகிற கோபிகையானவள். அந்த கோபிகை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, சம்பன்ன கோஷ விபவம், கோஷம்னா இடைச்சேரி, இடைச்சேரியில் கிடைக்கக்கூடிய பெருமைகள் எதையும் விடாது. என்ன நல்ல நல்ல பசு சமிருத்தி, வெண்ணெய் இதெல்லாம் நிறையா கிடைக்கும், அது நல்ல வியாபாரம், அதனால் நல்லா செழித்திருந்தார்கள் அங்கே. அதனால் இடைச்சேரியில் ரொம்ப விபவத்தோட கோபஸ்ரீகள்லாம் இருந்தார்கள். தெரிஞ்சுதா அப்பேற்பட்ட கோபிகையே என்ன பண்ணா எம்பெருமான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, கதிபிகி நிஜாபிகி, அங்கே இருக்கும்படியான கோபஸ்திரிகள் தங்கள் தங்கள் இஷ்டப்பட்டமான காரியங்களாக கொண்டு பெருமையாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த பாதுகாதேவி இருக்காளே இவளும் நிஜாபிகி கதிபிகி, தன்னுடைய நடைகளால் என்ன பண்ணா கோஷம் நடந்தால் உடனே ஜில் ஜில்னும் அந்த மணியனுடைய ஒலியெல்லாம் கேட்கும், அதனுடைய பெருமை உடையவளாக இருக்கா இந்த கோபிகா தேவியானவள். அப்பேற்பட்ட கோபியோ கோபிகா தேவிய பெருமாள் என்ன பண்ணார் ரங்கநாதன் அப்படின்னு கேட்டவனாக்க, கடனாக இருந்த நினைவு போலும் அரங்கத்திலையும் அவளையே அழைச்சி கொண்டு வந்து வச்சுன்னு உட்காந்துட்டு வரவர். தெரிஞ்சுதான் ஆக எல்லோரும் இருக்கிற படத்துக்கு கோபிகா அழைச்சின்னு வர்றது உச்சிதம் இல்லை. பிருந்தாவனத்திலேயோ கோகுலத்திலேயோ பழகினது பரவாயில்லை, அங்கே தனிப்பட்ட அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது, அங்கே அப்படி ஒன்றா பழகினான். ஆனால் அதே மாதிரி பொது மேடையில் பழக முடியுமோ, அது தப்பல்லவா, அது வெட்கம் இல்லாதவன் தான் அந்த காரியத்தை பண்ணுவான். அதுபோல் அரங்கனும் வெட்கம் இல்லாதவன் போலும் என்ன பொது மேடையில் கோபிகாஷனை வந்து உட்காந்து விட்டான் இங்கே அப்படின்னா. அப்படின்னா கோபிகா தேவி, கோபிகான்னா பாதுகா தேவின்னு இருக்கும், பாதுகா தேவி அழைச்சினு வந்து உட்காந்து விட்டார். எப்படி இப்படின்னு கேட்டார், ரங்க சமாச்சு தோபி, பொது மேடையாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல பாதுகா தேவிய அதாவது கோபிகைய அழிச்சுன்னு வந்தது என்னத்தினால அப்படின்னு கேட்டா, பிரீத்தியைவ, ஆக எல்லையற்ற அன்பு. தெரிஞ்சா ஆக பாதுகா பாதுகையை தான் கோபிகையிடம் உள்ள எல்லையற்ற அன்புனால கோபிகைய அரங்கத்திலையும் விடாமல் அழைச்சு கொண்டு வந்துட்டான். தெரிஞ்சா காதலர்கள் காதல் முத்தி போச்சுனாக்க பக்கத்தில் ஆறு இருக்கா அது இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்கவே மாட்டார்கள், ஆக தங்கள் இஷ்டப்படி பழக ஆரம்பிப்பார்கள். அதுபோல இங்கே காதலன் ஆகிய ரங்கநாதன் கோபிகா தேவியை அவள்கிட்ட இருக்கிற பிரீத்தியைவ அவற்றுக்கு எல்லையற்ற அன்பின் காரணமாக பொது மேடலையும் கோபிகா தேவியை அழைத்து கொண்டு வைத்து வச்சுட்டான். என்ன இது வெட்கமில்லாத காரியம் அப்படின்னு ஒரு தாத்பரியம். அதே சமயத்தில் கோபிகான்னாக்க பாதுகா தேவி, ஆக ரங்கத்தில் எழுதுகிற காலத்திலையும் கூட எப்பொழுதுமே ரங்கநாதன் எப்படி எழுதிருக்கான், பாதுகையோடு எழுதிருக்கானே ஒழிய பாதுகையை விட்டு ஒரு நாளும் பிரிந்தவன் இல்லை, அவ்வளவு பிரீதி உடையவன் பாதுகையிடம் என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக கோபிகா என்றால் பாதுகை, அதே கோபிகா தேவி என்று இருபொருளை கொண்டு சுவாமி தேசிகன் பேசியபடி. ராயப்பதாவனி விபோ பிரணதாத்திஹந்து பிரஸ்தான மங்கள விதௌ பிரதமோத்யதானி தொச்சிஞ்சிதானி சபதி ஸ்வயமாரபந்தே காலோஜிதான கனக காஹல சங்கநாதான். ஸ்லோகம் 421. பிராயப்பதாவனி விபோ பிரணதார்த்திகந்து பிரஸ்தான மங்கள விதௌ பிரதமோத்யதானி தொச்சிஞ்சிதானி சபதி ஸ்வயமாரபந்தே காலோஜிதான் கனக காஹல சங்கநாதாம். ஏ பதாவணி
அதாவதுனா எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகையே. என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, பிரணதார்த்தி ஹந்துகு பிரஸ்தான மங்கள விதவு. பிரணதார்த்தி ஹந்து, பகவான் மறுபடியும் இன்னொரு இடத்துல யாத்திரை போறோம். இது பக்தர்களை காப்பாத்துறதுக்காக துஷ்டநிகிரம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தினால மறுபடியும் இன்னொரு நாள் வெளியில புறப்படுகின்றோம். ஏன் புறப்படுறான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் சொன்னா, பிரணதார்த்தி ஹந்துகு தன்னிடத்துல பிரபத்தி பண்றாளோ, தன்னிடத்துல வணங்கி தன்னுடைய பிரார்த்திக்கிறாளோ, அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கும் தன்மையுடையவன் ரங்கநாதன். ஆகையினால யாரார் பிரார்த்திச்சாலோ அவளை பாதுகாப்பதற்காக வெளியில கிளம்புகிறான். அப்போ வெளியில கிளம்புற காலத்துல என்ன பண்ற வழக்கம், பிரஸ்தான மங்கள விதவு பிரதமோத்யதானே. பெருமாள் பிரஸ்தானம் புறப்பாடு, வெளியில கிளம்புறான்னு சொன்னமனக்க உடனே அது மங்களமான காரியம். என்ன மங்கள காரியம் அப்படின்னா, போய் பக்தர்களுக்கு நல்ல காரியத்தை பண்ணிட்டு வர்றார். துஷ்ட நிகிரகம் பண்ணி பக்தர்களை காப்பாற்ற போறார் அல்லவா, அது காப்பாற்றுவதனாலே அது மங்களமான காரியம். அது அந்த மங்கள காரியத்திற்காக இங்கே இருந்து சன்னதியிலிருந்து புறப்படுகிறார். அப்போ புறப்படுகின்ற காலத்தில் புறப்பாட்டு வாத்தியம் வாசிப்பாளோ இல்லையோ, பிரசமோத்யதானி. இப்போ முதல்ல என்ன ஒலி கேட்கறது அப்படின்னு கேட்டோம்னா, இவர் திருவடியை இந்த பாதகை மேலே வைத்து ஒரு அடி வைத்த உடனே ஜில் ஜில்லுன்னு அந்த பாதையிலேருந்து சத்தம் கேட்கறது. உள்ளே இருக்கும்படியான மணி தொச்சிஞ்சிதானிங்கிறார். உன்னுடைய அழகான ஒலிகள் இருக்கேன், அது உடனே ஒலிக்கிறது. அது ஒலிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சபதி ஸ்வயமா அரபந்தே காலோஜிதான் கனக காகல சங்கநாதாம். பெருமாள் எழுறான்னு சொன்னாக்க கனக காகலத்தை அனுப்பா. கனக காகலம் அப்படின்னா காகலம்னு ஒரு வாத்தியம், அது தங்கமயமான வாத்தியம், தங்க வாத்தியம். அது அந்த தங்க வாத்தியம் வாசிக்கிறது போல இருக்கு, காகலம் போல இருக்கு. அது மாத்திரமில்லை, அப்புறம் சங்கு ஒலிப்பார்கள் அல்லவா, அந்த சொங்கலி போலையும் இருக்கு உன்னுடைய ஒலிகள். தெரிஞ்சா கனக காகல சங்கநாதம். ஆக இப்ப ஏற்பட்ட பல ஒலிகளை எழுப்பி கொண்டு அதுவும் புறப்பாடுன்னா திருச்சென்ன ஊதுவார்கள், அந்த திருச்சென்ன ஒலி மாதிரியும் இருக்கு. ஆக காலோஜிதானு புறப்படுகின்ற அந்த சமயத்துல அதற்கு உச்சிதமாக என்னென்ன வாத்தியத்தை வாசிப்பார்களோ, அதாவது தங்கமான காகல வாத்தியம், சங்கு, திருச்சின்னம், இவைகளெல்லாம் ஓதுவார்கள்வா, அந்த நாதங்களெல்லாம் நீ என்ன பண்ற, சுயமாரபந்தே உன்னுடைய ஒலியினால அதெல்லாம் எல்லா வாத்தியத்தையும் நீயே வாசிப்பது போல இருக்கு. ஆக பாதுகையினுடைய ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் புறப்படுகின்ற காலத்துல வாசிக்கக்கூடிய காகலம், சங்கு, திருச்சின்னம் இந்த ஒலிகளெல்லாம் எழுப்புவது போல பாதிகையினுடைய ஒலியும் இருக்கு. அப்படி எம்பெருமானுடைய புறப்பாட்டிற்கு உன்னுடைய ஒலியானது பெரிதாக பயன்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்தபடி. ஆம்ரேடித ஸ்ருதிகணை நினைவேர்மணி நாம் ஆம்ராய வேத்யம் அனுபாவம் அபங்குரந்தே உத்காசியதாம் நயதமிச்சசி சாமகானாம் தானப்பிரதானமிவ சௌரி பதாவனித்வம். ஸ்லோகம் 422. ஆம்ரேடித ஸ்ருதிகணைஹி நினைவேர்மணீனாம் ஆம்ராய வேத்யம் அனுபாவம் அபங்குரந்தே உத்காசியதாம் நியதம் இச்சசி சாமகானாம் தானப்பிரதானம் இவ சௌரி பதாவனித்வம். சௌரி பதாவனி துவம், சௌரி கண்ணன் ரங்கநாதன் அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாக்க, சாமகாலுக்கு ஒத்தாசை பண்றே நீ அப்படின்னா, அதாவது ஈஸியில பெருமாள் எழுந்துடுறார். இப்போ பெருமாளை சேவிக்க போனாக்க சில வைதிகால் ஆகத்தில் உள்ள போ சந்தமயத்தில் ஹோமங்கள் பண்ணிட்டு இருப்பான். புரிஞ்சுதா, அந்த ஸ்ரோத்ரியர்கள் உள்ளே ஹோமங்கள் பண்ணுகின்ற காலத்தில் சாமத்வனி நமக்கு மந்திரங்களெல்லாம் சொல்கிற அளவு இல்லையா, அந்த சாமம் சொல்லுகின்ற காலத்தில் சாமத்வனியானது வாசலில் பெருமாளை நாம் சேவிக்க போவச்சே அது நமக்கு காதில் விழருது. புரிஞ்சுதா, அந்த சாமத்வனியை பூர்த்தி பண்ணி வைக்கிறார் அது பாதுகாநாதமானது பூர்த்தி பண்ணுறதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவ
சாமகாரம் பண்ணச்ச நாம் கிட்ட இருந்து கவனிச்சு கேட்கணும். அதாவது ஒரு சொல்லையே ரெண்டு தடவை மூணு தடவை ரிப்பீட் பண்ணுவா, திருப்பி திருப்பி சொல்லுவா. ஸ்வரங்கள் மாறும், பதங்கள் சிறிது மாறும், அதையே திருப்பி சொல்லுவா. இப்படியான மாறுதல்கள்லாம் சாமத்தில் வரும். ஆக அந்த சாமத்தை சாமகால் அவா பாடுறான். அந்த சாமகால் பாடுறான்னா அந்த சாமம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அம்ரேடி தஸ்துதிகணைஹி நினதைஹி மணீனாம். இந்த பாதுகை சாத்தி என்ற பெருமாள் எழுந்த காலத்தில் அதனுடைய நாதம் எழும்புறது அல்லவா, அந்த நாதம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, ஆம்ரேடித ஸ்துதிகணைஹி. ஸ்துதிகணம்னா ஸ்துதி கூட்டங்கள், வேதங்களையெல்லாம் ஆம்ரேடனம் பண்ணுவது போல இருக்கு, அதாவது திருப்பி திருப்பி சொல்வது போல இருக்கு. சாமகால் திருப்ப திருப்ப சொல்லுவான்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த முறையில் இந்த பாதுகையினுடைய ஒலியே வேதத்தை அது திருப்பி திருப்பி சொல்வது போல இருக்கு. ஏன் அது திருப்பி திருப்பி சொல்றது அப்படின்னு கேட்டால், அதுக்கு காரணம் சாதித்தார் அம்னாய வேத்யம் அனுபாவம் அபங்குரந்தே தே அனுபாவம். உன்னுடைய பெருமை இருக்கேன், உன்னுடைய பெருமையை வேதம் பேசுகிறது. அம்னாய வேத்யம், வேதங்களாலே அறியப்படுவது உன்னுடைய பெருமையானது. அந்த பெருமை எப்பேற்பட்டது, அபங்குரம்னர், அது பூர்ணமாக உன்னுடைய பெருமையை முழுக்க பேசுகிறது, அல்லது குன்றாத பெருமையை பேசுகிறது, அதாவது அழிவற்ற பெருமையை பேசுகிறது. உன்னுடைய பெருமையானது அழிவற்றது, குன்றாதது, பூர்ணமானது. தெரிஞ்சுதா அப்பேற்ற பெருமையே, வேதத்திலே அறியக்கூடிய பெருமையே நீ உன்னுடைய ஒளினாலே எழுப்பது போல இருக்கு. அந்த எழுப்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த சாமதாருக்கு ஒத்தாசை பண்ணுறது போல இருக்குன்னார். அது எப்படின்னு கேட்டார், உத்காசியதாம் நியதம் இச்சசி சாமகானாம். உத்காசியதாம் சாமகானாம், உத்காசியதாம் சாமகானம் பண்ணுகின்றவர்கள், கானம் பண்ணுகின்றவர்களுடைய அதாவது சாமகால் இருக்காளே அவள் வேதங்களை சொல்லுகின்ற காலத்தில் அழகாக ஒரு இடவு ரெண்டு இடவு ரெண்டு மூணு இடவு கூட திருப்பி சொல்லி சொரத்தை திருப்ப திரும்ப எடுத்து அழகாக பேசுவார்கள். பல்லவி அனுபல்லவி என்று பாடுகிறார்கள் அல்லவா, அதுபோல சாமத்திலையும் திரும்ப திரும்ப அதே சொல்லு திரும்ப வரும். தெரிஞ்சா அதற்கு என்ன பேர், தானம்னு பேர். தானப்பிரதானம் இவ சங்கீத கச்சேரியில் பின்பாட்டு பாடுவார். தெரிஞ்சா அவருக்கு அடுத்தாப்புல அதையே திருப்பி பாடி காட்டுவார். அதுபோல இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவன் சாமகாலுக்கு தானம் தானப்பிரதானம் பண்ணுறாள். அப்படின்னா என்ன அர்த்தம், சாமகாலம் சாமம் சொன்ன ஆரம்பித்தா முதலடி சொன்ன உடனே மறுபடியும் அந்த அடியில் பாதியிலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் ரெண்டாம் தரம் சொல்லுவேன், அப்புறம் மூணாம் தரமும் சொல்லுவேன். ஒவ்வொரு தொடையிலும் சொரத்தில் வித்தியாசங்கள்லாம் வரும். அப்படி அழகாக அவர்கள் பாடுவார்கள் அல்லவா, அதை முழுக்கலும் அவர்களே பாடணும்னு எதிர்பார்க்காமல் முதல்ல ஒரு அடி பாடி அவர்கள் சாமகாரம் பண்ண உடனே இந்த பாய்க்கு அடுத்தடுத்து திருப்பி பாடுவார்கள் அல்லவா, அந்த காரியத்தை பாதுகாதேவியே செய்கிறதோன்னு சொல்ல முடியாது இருக்கு. ஆக பாதுகாதேவியினுடைய நாதம் எப்படி இருக்கு, சாமகாரம் பண்ணுவது போல இருக்கு. அப்படி சாமகாரம் பண்ணுவது போல அந்த பண்ணி ஏன் சாமகாரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களெல்லாம் சாமத்திலே பறக்க பேசப்படுகிறது. அதை வந்து திரும்பி நான் நாம் அதை எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகையானவர்கள் எம்பெருமானத்தில் உள்ள பக்தியினால அந்த பெருமையை ஓதும் வேதங்கள் வேதங்களை எல்லாம் மறு சாமர்களுக்கு அடுத்தா போல தானும் அடுத்தடி எடுத்து கொடுப்பது போல என்ன பாடி பாடி காட்டுறான். அதனால் சாமம் பாடும்போது லோக யாகாதிகளில் சாமம் சொல்லுகின்ற காலத்தில் உத்காதா சாமத்தை சொல்லுவார். சாமத்தை சொன்னால் அடுத்தாப்புல அடுத்த அடிக்குகள் என்ன பண்ணால் அதை திருப்பி அடுத்த அடியில் திருப்பி திருப்பி சொல்லுவார்கள். அதுபோல ஆக சாம வேதம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வரி சொன்னால்னா அந்த ஒரு வரியை ஒரு இடவை ரெண்டு இடையும் மூணு இடவையும் ஸ்வரபேதங்களோடு ரிப்பீட் பண்ணி அதாவது திருப்பி சொல்லி அழகாக எப்படி சொல்வார்களோ அப்படி சொல்லுன்றத முறையே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரெண்டாம் தினம் அவர்களை சொல்ல வைக்க வேண்டிய தேவையில்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவளுக்கு சிரமம் இல்லாமல் அதை திருப்பி அந்த வேதங்களை நீ சொல்லுகிறியோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு உன்னுடைய அழகான அந்த மணிகளினுடைய ஒலியானது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். வத்யாசுரங்கநிருபதே மணிபாதரக்ஷே துத்கர்ப்பஜனிதோ மதுரப்பிரணாதாம் சந்தர்சனோத்சுகதியாம் புரசுந்தரீணாம் சம்பத்யதே ஸ்ரவண மோகன மந்திரகோஷாம்.
ஸ்லோகம் 423. பிரச்சாசு வெங்கநிருபதே மணிபாதரக்ஷே த்வத்கர்ப்பஜனிதா மதுரப்பிரணாதா சந்தர்சனோத்சுகதியாம் புரசுந்தரீணாம் சம்பத்யதே ஸ்ரவண மோகன மந்திரகோஷா. மணிபாதரக்ஷே, ரத்னமயமான பாதுகாதேவியே, பெருமாள் அப்பப்போ உற்சவங்களை வெளியில் ஆள்றார். பிரத்யாசு ரங்கநிருபதேகே, ரங்கராஜா அவர் பல வீதிகளுக்கு உற்சவத்தில் பல வீதிகளுக்கு எழுந்துடுவார். அப்போது எழுந்துடுகின்ற காலத்தில் நட அதிகமானால் அதுக்கு தகுந்தபடி ஜில் ஜில்னு பாதுகையினுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். துர்கர்ப்பஜனிதா மதுர பிரணாதா, பாதியின் ஒலி எப்பேற்பட்டது, மதுரஹா பிரணாதா, ரொம்ப இனிமையாக இருக்கு, இனிமையான குரல் வெளியில் கேட்கறது. அது எங்கேருந்து எழும்புறது, துர்கர்ப்பஜனிதா பாதியின் உள்ளேந்து கிளம்புறது. பாதிக்குள்ளே மணிகள் இருக்குன்னு அல்லவா, அவைகள் ஒன்றோடொன்று உராய்வதனாலே ரொம்ப ரசிக்கக்கூடியதான அழகான ஒலி வெளியில் எழும்புகிறது. அந்த ஒலி எழும்பின உடனே வீதியில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் உடனே உள்ள காரியம் பண்ணிருக்கவா பெருமாள் செய்திக்க வரா. சந்தர்சனோத்சுகதியாம் புரசுந்தரீணாம் சம்பத்யதே சிரவணமோகன மந்திர கோஷாம். அந்த ஒலி கேட்டு விடுத்தனா பெருமாள் சேவிக்கா இருக்க மாட்டா ஒருத்தர் கூட. அது எப்படி இருக்கு இந்த அந்த பாதுகாருடைய ஒலியின் கேட்டவனா, சிரவண மகன மோகன மந்திர கோஷா, இந்த காதுகளுக்கு மோகன மந்திரம் போல இருக்கு. தெரிஞ்சா சில பேர் உச்சாடனம் பண்ணால் அப்படியே மயங்கி விடும். மகிழி ஊதினா பாம்பு, வடமெடுத்த பாம்பு மகிழி ஊதினா அப்புறம் வராது, கடிக்க வராது, அப்படியே மயங்கி கிடக்கும். அப்படியே அதுபோல இந்த காதுகளுக்கு அப்படியே இது மோகன மந்திரத்தை சொல்கிறதோன்னு சொல்லும்படியாக இருக்குது. ஏன் அப்படி யார் மயங்கினா அப்படின்னு கேட்டோம்னா, வீசியில் ஆற்றுக்குள்ளே அவாவா பெண்களெல்லாம் காரியங்கள் பண்ணிட்டுருக்கா, ஆனால் அவளுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, சந்தர்சனோத்சுகதியாம் உரசுந்தரீணாம். நகரத்தில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் எவ்வளோ காரியம் இருந்தாலும் கூட இன்னைக்கு உற்சவம், பெருமாள் எழுவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவளை சேவிக்கணும், நம்ம உடனே போய் சேவிக்கணும் விடாமல் என்கிற எண்ணம் அவளுக்கு இருந்துட்டுருக்கு. அப்படி சேவிக்கணுங்கிற ஆசையோடையே அவள் இருக்கா. அப்படி இருக்கிற காலத்தில் பெருமாள் ஏழுவிட்டார் வாசலில். வாசலில் ஏழுவிட்டா இந்த பாதிகளுடைய ஒலி கேட்கறது. அந்த பாதி ஒலி என்ன பண்ணுறதுன்னா, அவளை அப்படியே மயக்கப்படுறோம் வேறு காரியம் செய்ய விட்டாமல். ஆறாவது தளிகை பண்ணிட்டு இருந்தால் தளிகை அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துடுவாள். வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தால் அதை அப்படியே போட்டு வந்துடுவாள். தங்களுக்காவது அலங்காரம் பண்ணிட்டு இருந்தால் அதையும் விட்டுட்டு வந்துடுவாள். ஆக எல்லா காரியம் இந்த மோகன மந்திரம் இருக்கே, அது மந்திர கோஷம், அதாவது பாதிகனுடைய ஒலி, இது கேட்ட உடனே அவளை மயக்க ரங்கநாதன் பால் ஒரு இழுப்பு இழுத்துடும். அது உடனே விழுந்துச்சுன்னு ஓடி வந்து என்ன பண்ணுவாள், எல்லாரும் பெரும் பாதுகையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு திருப்தாளாக திரும்பி போவான். ஆக பெருமாளை சேவிக்கும்படியாக இவ இந்த பாதிகை ஒலியானது அவர்களை மயக்கி தன்பால் இழுக்கிறது என்று இதில் பேசுகிறான். இந்த ஸ்லோகத்தில் அதாவது பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது தர்ம காரியம் அல்லவா, ஒரு தர்மம் பெருமாள் செய்யக்கூடிய காரியங்கள். இதுக்கு முன்னாடி மண் ஸ்லோகத்தில் காமத்தை பற்றி பேசியாச்சு, இப்பொழுது தர்மத்தை பேசுகிறான். பகத் விஷயத்தில் தர்மம் அர்த்த காமம் எல்லாமே ஒன்றுக்கொன்றும் ஒத்து போகும். உலகத்தில் தான் உலகில் மற்ற விஷயங்களில் ஒன்றுக்கொன்று மாறுபாடு விரோதங்கள் வரும். ஆனால் இந்த பகவத் விஷயத்தில் மாத்திரம் தர்மார்த்த காமங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று ஒத்து போகும். ஒத்து போகுன்றபடினால இப்போ அந்த பாதிகை ஒலியை கேட்ட உடனே அவனால் பெருமாளை சேவிக்கிறதாகிற இந்த உசந்த காரியத்தை செய்வதற்காக விழுந்தெடுத்து கொண்டு ஓடி வருகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் பேசியாரது. ஆகஸ்மிகேஷு சமயேஷு அபவாரிய பிருத்தியான் அந்தப்புறம் விசதி வெங்கபதௌ சலீலம் வியாமோகனேன பவதி சுதிருஷாமதீதே மஞ்சுஸ்வனேன மதனோபனிஷத் ரகசியம். ஸ்லோகம் 424. ஆகஸ்மிகேஷு சமயேஷு அபவாரிய பிருத்தியான் அந்தப்புறம் விசதி வெங்கபதௌ சலீலம் வியாமோகனேன பவதி சுதிருஷாமதீதே மஞ்சுஸ்வனேன
மதனோபனிஷத் ரகசியம். முன் ஸ்லோகத்துல நகர ஸ்திரீகளுடைய பெருமாளுக்குள் இருக்கும்படியான வியாமோகத்தை பத்தி பேசியாயிற்று. இப்பொழுது நாயகிகளுடைய பாரி மனைவி மனைவிமார்களான நாயகிகளுடைய வியாமோகத்தை பத்தி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆகஸ்மிகேஷு சமயேஷு அபவாரிய பிரத்யான். பெருமாள் வீதி உற்சவம் கண்டருள்கிறார், நீங்களும் எழுந்துகிட்டே இருக்கார். அப்படி எழுந்திருக்கிற காலத்துல அங்கே ஒரு அந்தப்புரத்தினுடைய வாசல் வந்தது. வந்தவுடனே என்ன பண்ணிவிட்டார், அபவாரிய இந்த கூட வராளோ இல்லையோ, சமயேஷு அபவாரிய பிரத்யானு கூடன்னு சொல்லிட்டு சாம்பரம் பதபாராயணம் எல்லாம் இத்தனை பேர் கூட வரா பெருமாளோட, அவ எல்லாரையும் அப்படியே கையை காட்டி எல்லாம் இங்கேயே இருங்கோ அப்படின்னு தள்ளி விட்டார். ஆக அவர்களெல்லாம் ஒதுக்கி விட்டு பெருமாள் மாத்திரம் அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சாராம் ஒரு உருன்னு தெரிஞ்சா. அந்த புறம் மிசதி எப்போ ஆகஸ்மிகேஷு சமயேஷு திடீர்னு நுழைஞ்சாருனார். திடீர்னு நுழைஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எப்பொழுதும் அந்த புறத்துக்கு ரங்கநாதன் எப்போ வருவார்னு அந்த புறத்தில் இருக்கிற நாயகளுக்கு நன்றாக தெரியும். அதனால் பெருமாள் இத்தனை மணிக்கு எழுந்துருவார் அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்தபடி அவருக்கு வரவேற்பதற்கு வேண்டியதான காரியங்களெல்லாம் பண்ணி வச்சு அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தயார் பண்ணி வச்சு அவரோட எப்படி பேசுறது எப்படி உபச்சரிக்கிறது இதெல்லாம் மனசுலேயே மனசில் நினச்சிட்டு ஆசையினால் தெரிஞ்சால் பெருமாளையே நினச்சிட்டு போகிற போகிற வர போகிறாரு காத்துட்டு இருப்பான். இப்போ என்னாச்சு, இவன் காத்துட்டுருக்கிற சமயம் இல்லை, பெருமாள் வீதி புறப்பாடாருது. ஆக இப்போ எப்போ கோயிலுக்கு எழுந்துருளி தெரிஞ்சா அந்த ஜாமங்கள்லாம் கண்டருளி எப்போ பெருமாள் எழுவுறோ 6 ஹவர் தெரிஞ்சா. ஆகையினால அந்த புறத்தில் இருக்க முடியாத ஸ்திரீகள்லாம் இப்போ பெருமாளை எதிர்பார்க்கலை, வருவார்னு எதிர்பார்க்கலை. அப்பேற்பட்டு அப்படி எதிர்பார்க்காத சமயத்தில் ஆகஸ்மிகேஷு சமயேஷு எதிர்பாராத சமயத்தில் அபவாரிய பிரித்தியானு கொட சுருட்டி சாமனம் கர்மத்தன பேர் வெளியும் எல்லாரையும் போங்க அங்கே இருங்கோ அப்படின்னு அவளெல்லாம் ஒதுக்கி விட்டு பெருமாள் என்ன பண்ணார், அந்த புறம் விசதி ரெங்கபதவு சலீலம் பொய்யாரமா திடீர்னு அந்த புறத்துக்குள்ளே நுழைஞ்சுட்டார் ரங்கநாதன். அப்படி அந்த புறத்துக்குள்ளே திடீர்னு ரங்கநாதன் நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற நாயகிகள்லாம் என்னென்னவோ காரியங்களை பண்ணிட்டு இருக்கா, ஈடுபட்டு வேறு காரியங்களை ஈடுபட்டு அப்படி இருந்துருக்கார். ரங்கராஜா வந்த உடனே பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிட்டா, பிரமிச்சு போயிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னையெல்லாம் முன்னாடியே திட்டம் போட்டு வச்சுட்டுருப்பா, ரங்கநாதன் வந்த உடனே வரச்சே எப்படி வரவேற்கணும் எப்படி பண்ணணும் அப்படியே அவருக்கு நம்ம இடத்துல எப்படி ரொம்ப பிரீதி இருக்கும் அப்படி இருக்க முடியாது பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் திட்டம் போட்டுருப்பா. மற்ற சமயத்தில் ரங்கநாதன் வர சமயம் தெரியல அப்படின்னால, இப்போ திடீர்னு எழுந்துட்டு அப்படின்னால அவா ஏதோ ஒரு காரியத்தை போச்சு இது பண்ணிட்டுருக்கா, திடீர்னு விட்டு விட்டு என்ன பண்ணுறதுல முழிக்கிறா. அதுக்கு தான் சொன்னார் என்ன, சுதுருஷாமதீதே வியாமோகனேன பவதி சுதுருஷாமதீதே. கண்ணழகுடையவர்கள் கண்ணழகுடையவர்கள்னு ஒரு அர்த்தம், அதில் சுதுருஷன் என்னங்கிறதுனாக்க அப்படிலாம் எல்லாம் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்கா, என்னன்னு விழிக்கிறா, என்னன்னு புரியல அவளுக்கு, என்ன காரியம் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற காலத்தில் ரங்கநாதனோட எப்படி புருஷனோட எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை பாதுகா தேவி என்ன பண்ணுறா, அந்த தன்னுடைய அழகிய ஒலியினால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறா. சொல்லி கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணால் ரங்கநாதன் வசப்படுவார். தெரிஞ்சா ரங்கநாதனுக்கு இப்படி உத்தாச இதெல்லாம் உதவிகள்லாம் பண்ணு, என்ன உபச்சாரங்கள்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாப்புல இருக்குது. அதெல்லாம் எது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இதுகளுக்கெல்லாம் காமத்துக்கெல்லாம் காமசாஸ்திரம் ஒன்று உண்டு. காமசாஸ்திரமானது ஆண் பெண் உறவுகள் எப்படி இருக்கணும், உத்தரபத்தில் எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயம், எந்தெந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்களெல்லாம் அது உபதேசம் பண்ணுறது இது காமசாஸ்திரம். அது பெருமாள் விஷயமான காமசாஸ்திரத்தை இது உபதேசம் பண்ணுறதுனால சுவாமி தேசியன் என்ன பண்ணிவிட்டார், அதை காமசாஸ்திரம் சொன்னாமல் மதனோபனிஷத் ரகசியம். மதனோபனிஷத்து மன்மதனுடைய உபனிஷத்துன்னு விட்டார், அதை போய் காமசாஸ்திரத்தை போய் உபனிஷத்துன்னு சொல்லிவிட்டார். ஏன்னு கேட்டால் பகவத் விஷயமானதெல்லாம் உபனிஷத்து. அதனால் அந்த காமசாஸ்திரத்தினுடைய ரகசியத்தெல்லாம் இந்த பாதுகா தேவி என்ன பண்ணுறான், தன்னுடைய ஒளியினால் எப்படி மஞ்சுஸ்வனேன வியாமோகனேன மஞ்சுஸ்வனேனா அப்படின்னா, அப்படியே அவர்களெல்லாம் இந்த நாயகிகள் எல்லாம் மயக்கி தன்னுடைய அழகான ஒலியினால் இந்த பார் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் பெருமாளுக்கு என்று சொல்லிக் கொடுக்குறார். ஆக பாதுகாதேவியானவள் தன்னுடைய ஒலியினால் காமசாஸ்திரத்தை என்ன அந்த தேவிகளுக்கெல்லாம் இப்போ உபதேசம் பண்ணுறாரோ
அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஏன்னா திடீர்னு பெருமாள் எழுட்டபடியினால நாயகன் வந்துட்டபடியினால என்ன பண்றதுன்னு தெரியாமல் வீழ்ச்சின் இருக்க முடியாத நாயகளுக்கு இவனுடைய பாதுகையினுடைய இந்த அழகான மயக்கும் ஒலியானது அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுது. காமசாஸ்திரத்தையே உபதேசம் பண்ணி இப்படி இப்படி பெருமாளை வசப்படுத்துறதுக்கு இப்படி இப்படி பண்ணுங்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறதோன்னு சொல்ல முடியாத இருக்கான். அப்போ எழும்புகிற ஒலியானது என்று இந்த ஸ்லோகத்துல காமத்தை அழகாக பகவத் விஷயமான நாயிகா விஷயமான காமத்தை சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டியபடி யாத்ரா விஹார சமயேஷு சமுச்சிதந்தே வெங்காதிபஸ்ய சரணாவனி மஞ்சுநாதம் பரியாகுலேந்திரிய முருக கிரகணாய பும்சாம் சம்மோகனம் சபரகீதமிவ பிரதீமஹா. ஸ்லோகம் 425. யாத்ரா விஹார சமயேஷு சமுத்திதந்தே கங்காதிபஸ்ய சரணாவனி மஞ்சுநாதம் பரியாகுலேந்திரிய முருக கிரகணாய பும்சாம் சம்மோகனம் சபரகீதமிவ பிரதீமஹா. ரங்கநாதன் சில உற்சவங்களில் பல இடங்களுக்கு மண்டபம் பிடிக்க எழுவார். நல்ல பெரும் தோப்புகளில் அங்கங்கே மண்டபம் அமைத்து ரங்கநாதனை அங்கே எழுந்துள்ள பண்ணி அந்த தோப்புக்காரா சொந்தக்காரெல்லாம் ஆராதிப்பா வழக்கம் தெரிஞ்சா. யாத்ரா விஹார சமயேஷு சமுத்திதந்தே யாத்ரா விஹாரம் அது உற்சவ காலத்தில் யாத்திரையாக பெருமாள் தோப்பு மண்டபடிகளுக்கெல்லாம் தூரம் ரொம்ப தூரம் இருக்க முடியாத இடங்களுக்கெல்லாம் எழுந்துள்ளார். அந்த சமயத்தில் பெருமாள் ரொம்ப தூரம் எழுந்துள்ளார்னு என்ன அர்த்தம்? அப்போ அதிக தூரம் நடக்கிறார். அதிக தூரம் நடந்தாக்க பாதையிலிருந்து ஜில்லு ஜில்லு ஒலியானது எழும்பும் இல்லையா? அப்போது அந்த ஒலி எவ்வளோ இருக்கு? மஞ்சுநாதம் ரங்காதிபஸ்ய சரணாவணி மஞ்சுநாதம் ரங்கநாதனுடைய ரங்கராஜானுடைய பாதிகையே உன்னுடைய மஞ்சுநாதம் அழகான ஒலி இருக்க அது என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி ஸ்ரீகளை நாயகிகளை அவளெல்லாம் மயக்கி இந்த ஒலியானது பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தியது என்று பேசினார். இப்பொழுது ஆண்களையும் மயக்கி பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்துகிறதான் இந்த ஒலியானது. பரியாகுலேந்திரிய மிருக கிரகணாய பும்சாம் சம்மோகனம் சபரகீதமிவ பிரதீமஹாம். ஆண்களை எப்படி மயக்கி இழுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, காட்டில் மான்களை பிடிக்கிறதுக்காக வேடுவன் போவான். போனால் மான்கள் எப்பொழுதும் பயந்துண்டு தூரக்க ஓடி போடும். அவ்வளோ சுலபமாக பிடிக்க முடியாததை என் கிட்ட பிடிக்க போனால் டபக்கன ஒரு சொல்லி குதிச்சு போயே போடும். ஆகினால அந்த மான்களை பிடிப்பதற்காக வேடுவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஒரு பாட்டு பாடுவார்கள். சபரகீதம்னு பேர். சபரகீதம் சொன்னால் வேடுவர்கள் பாடக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால், இந்த மான்களெல்லாம் மயக்கக்கூடிய பாட்டு அது தெரிஞ்சா. அவன் கொஞ்சம் நாளைக்கு பாட உட்காண்ட பேசாமல் பாட ஆரம்பித்தான்னாக்க அந்த குரலை கேட்டு அந்த மான்குட்டிகள் மான்கள் எல்லாம் என்ன பண்ணும்? சுற்றி சுற்றி கிச்சி இந்த வேடுவங்கிட்ட வந்து சேர்ந்துடும். தானே வந்து ஆட்டுக்கும் தெரிஞ்சா. எல்லாம் மயங்கி போய் அவன் அருகில் வந்துடும். அப்படியே ஆகட்டும்னா டபக்குன்னு மானெல்லாம் பிடிச்சிவிடுவான் அவன் அந்த சபர கீதத்தினால. அதுபோல் இந்த மஞ்சுநாதம் உன்னுடைய அழகான ஒலி இருக்கேன், இது சபரகீதம் போல் இருக்குது. வேடுவர்கள் மான்களை பிடிப்பதற்காக பாடும் பாட்டு போல இருக்கும். அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கள் மானை எப்படி பிடிக்கிறார்களோ அதை மாதிரி அவருடைய ஒலியானது புருஷர்களெல்லாம் மயக்கி தன்பால் இழுக்கிறது தெரிஞ்சா. அப்படி தன்பால் இழுத்த உடனே அங்கங்கே இருக்கிறவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா வா எல்லாரும் நிறையா தோப்பு மண்டகப்படியில் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு நிறையா வந்துடுவா தெரிஞ்சா. அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவளெல்லாம் மயக்கி இந்த பாதுகா நாதமானது பெருமாள் இடத்துல இழுத்து அவரெல்லாம் பெருமாளை சேவித்து அது ஒரு உயர்ந்த செல்வத்தை பெரும்படியாக உத்தாசம் பண்ணுறது இந்த பாதுகா நாதமானது. ஆகையினால இந்த ஸ்லோகத்தில் இப்போ ஸ்ரீகளை மயக்குவது போல புருஷர்களையும் மயக்கி ரங்கநாத பக்தர்களாக ஆக்கி அவர்கள் இன்மையிலும் மறுமையிலும் நல்ல பலன்களை பெரும்படியாக உதவுகிறது இந்த பாதுகா நாதமானது என்று பாதுகாதேவியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் பேசிபடி. பாயேண சஹ்யதுஹிதுஹு நடராஜகன்யா
ஜாமாதுரு ஆகமன சூச்சனம் ஈகமான மஞ்சு பிரணாத சுபகைஹி மணிபாதுகேத்வாம் அந்தர்யுதாம் அகிருத யௌதக ரத்னகண்டைஹி. ஸ்லோகம் 426. பிராயேண சஹ்யதுஹிதுஹு நதராஜகன்யா ஜாமாதுராகமன சூச்சனமீகமான மஞ்சு பிரணாத சுபகைஹி மணிபாதுகேத்வாம் அந்தரயுதாம் அகிருத யௌதக ரத்னகண்டைஹி. பிராயேண சஹ்யதுஹிதுஹு நதராஜ கன்யா. நதராஜ கன்யா, நதர்னா நதிகள், நதங்கள் அதாவது மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வர நதிகள் எல்லாமே சேர்ந்தா நதம்னு பேர். அதுகளுக்கெல்லாம் ராஜா ஆறு அப்படின்னா சமுத்திரராஜனா, எல்லாம் சமுத்திரத்தில் தான் போய் விளர்றது. அதனால நதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பவன் சமுத்திரராஜன். சமுத்திரராஜனுடைய பொண்ணு மகாலட்சுமி கன்யா, நதராஜ கன்யா. இந்த சமுத்திரங்கள்லாம் இருக்க, இந்த சமுத்திரங்களுக்கெல்லாம் பதி சமுத்திரராஜன், அதாவது சமுத்திரம், சமுத்திரத்தில் போய் விழுவதனால. அதனால் நதிகள்லாம் சமுத்திரத்தினுடைய மனைவிமார்கள் மாறி. அப்போது சமுத்திரத்துக்கு மனைவி காவி, நம்ம காவேரியும் சமுத்திரத்துக்கு மனைவியாக போயிட்டான். தெரிஞ்சா இவாளுக்கு இந்த சமுத்திரம் கிடையிற காலத்தில் ஒரு பொண்ணும் பிறந்தான். அவர் யாரு அப்படின்னு கேட்டால் நதராஜ கன்யா, சமுத்திரராஜனுடைய பெண்ணு. அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, சமுத்திரம் கிடையிற காலத்தில் பல வஸ்துக்கள் வந்தது, அது நடுவில் மகாலட்சுமியை அவதரித்தாள். மகாலட்சுமி எப்படி அவதரித்தா அப்படிங்கிற அழக சுவாமி ஜெய்சின் சாதிக்கிறார். அக்கே பர்த்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராசேகே அதிகதசுதா சம்பிரவாசிதாம் துவாம் புஷ்பாசாரஸ்தகிதபுவனைஹி புஷ்கலாவர்த்தகாத்யைஹி கிருத்தாரம்பா கனககலசைஹி அபியசிஞ்சன் கஜேந்திராஹா. அந்த அமிர்தம் கலையச்ச, அந்த அமிர்தத்தினுடைய நடுவில் எங்கு அமிர்தமாக கலந்துருக்கிற காலத்தில் அதன் நடுவில் பெரிய ஒரு தாமரைப்பூ பூத்தது பெரிசா. அந்த தாமரைப்பூவை கவனிச்சுட்டே இருந்தால் தாமரைப்பூவில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தாள். அப்போது அது எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் தாமரைப்பூவாகிற ஒரு பத்ரபீடம், மங்கள பீடம், தெரிஞ்சா மங்களமயமான பீடத்தில் அவதரித்த மகாலட்சுமி அமர்ந்திருக்காள். உடனே பார்த்தா எல்லாரும் மகாலட்சுமி உடனே பாகவதத்தில் சொல்கிறச்ச உடனே எம்பெருமானுடைய திருமார்பை போய் அடைந்தாள் இருக்கு. ஆக மகாலட்சுமி எம்பெருமானுக்கே உரியவர். அதை உறுதிப்படுத்துவதற்காக அப்போ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா மகாராஜ மகாலட்சுமிக்கு. என்ன பட்டாபிஷேகம் அப்படின்னாக்க, லோகத்துக்கெல்லாம் பரம நாயகியாக பட்டாபிஷேகம், ஈஸ்வரியாக சர்வேஸ்வரனுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவளாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா. அந்த தாமரப்பூல் இருக்கிற காலத்தில் அம்போராசேகே அதிகத சுதா சம்பிரபாதுச்சிதாம் துவாம் அந்த அமிர்தம் வந்த காலத்தில் அதில் இருக்க முடியான, அதிலிருந்து எழுந்துள்ளின பாது மகாலட்சுமியை தாமரப்பூவில் அமர்த்தி கஜேந்திரங்கள், திக்கஜங்கள்லாம் இருக்கேன், அவையெல்லாம் வந்து நிறைய கும்பங்களில் தீர்த்தங்கள் நிறையா எடுத்துன்னு வந்து பால்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி வச்சான். புஷ்பாசார ஸ்தகித புவனைஹி புஷ்கலா வர்த்தகாத்தியை. அப்படி திக்கஜங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுகின்ற காலத்தில் அப்போது புஷ்கலா வர்த்தகம் போன்ற மேகங்களெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால், தேவலோக புஷ்பங்களெல்லாம் மலர் மாதிரி அப்படியே பொழிஞ்சுதான். எப்படி பொழிஞ்சுதுன்னா, கீழே ஆகாசமே தெரியாதபடி இருக்க முடியாது, அவ்வளவு புஷ்பத்தை பொழிஞ்சு கொண்டாடினாலும் அந்த உற்சவத்தை. ஆக இந்த அபிஷேகத்தினால அவள் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிட்டா அப்படின்னு கேட்டோம்னாக்க, உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக நாயகியாக பட்டாபிஷேகம் பண்ணி எம்பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சியாக அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டான். ஆக மகாலட்சுமி யார் அப்படின்னா, எம்பெருமானுடைய பத்தினி ஆகிடுது. ஆக எம்பெருமானுடைய பத்தினி, அப்போது எம்பெருமானுடைய பத்தினா அப்போ ஆறு, மகாலட்சுமி மகாலட்சுமி ரங்கநாயகியும் அவர்தான். ஆக ரங்கராஜன் மகாலட்சுமிக்கு பதியாக போயிட்டான். அப்போது அவன் என்ன பண்ணான், மகாலட்சுமி த
தான் அவதரித்து பட்டாபிஷேகம் பண்ற காலத்துல தேவர்கள் எல்லாம் சமுதிரத்திலேருந்து கிடைச்ச நிறைய ரத்தனங்கள் அதெல்லாம் வந்து சீர் சீரா வச்சு எல்லாம் கொண்டாடினாலாம். அந்த சீரெல்லாம் என்ன பண்ணா தெரியுமா, மகாலட்சுமி இங்க உக்காசத்துக்கு வேட்டா உக்காசத்துக்கு வந்த உடனே ரங்கநாதனுடைய திருவடியில பாதுகையை பார்த்தா, பாதுகையை பார்த்தா என்ன கனமா இருந்தது சரிதான் அப்படின்னு அதை திறந்து என்ன பண்ணா, நடுவுல தான் கொண்டு வந்த தனக்கு சீராக வந்த மாணிக்கங்கள் ரத்தனங்கள் இவையெல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சு மூடி வச்சுட்டான். மூடி வச்சுட்டா அது ரங்கநாதன் அதை போட்டு நடந்தா ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. அப்படி சத்தம் கேட்க முடியா பண்ணினாலாம் மகாலட்சுமி ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு கேட்ட பண்ணலாம். மகா பெருமாள் எம்பெருமான் ஒண்ணுவர் உற்சவங்கள்ல தேர் முதலிய உற்சவங்கள்லாம் ஆன உடனே தீர்த்தவாரிக்கு காவேரி கேளுவர். காவேரி கேள்னா காவேரி யாரு அப்படின்னா இவருக்கு மாமியார் இல்லையா. மாப்பிள்ளை வந்தா மாமியார் என்ன பண்ணணும், அது வரவேற்று நல்ல விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ. அப்படி பண்றதா இருந்தாக்க மாப்பிள்ளை இப்ப வராருன்னு முன்னாடி தெரியணுமா வேண்டாமா? ஒருவேளை மாப்பிள்ளை எப்போ வரான்னு தெரியாம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் மகாலட்சுமிக்கு. ஏன்னு கேட்டா பெண்களுக்கெல்லாம் மாமனா தன்னுடைய புருஷன் வேட்டாத்துக்கு வந்தாக்க அப்போ தகுந்தபடி மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணாதான்னா ரொம்ப குறப்படுவான். நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு அம்மா மேலேயே குறை சொல்லுவான். ஆகையினால முன்னாடி வரத்தை தெரிவிச்சுட்டுமானாக்க அம்மா தயாராக இருந்து மாப்பிள்ளையை உபச்சரிப்பார் அல்லவா. அதுக்காக என்ன பண்ணா, ஒரு யுக்தி பண்ணா மகாலட்சுமி, தனக்கு சீராக கொடுத்த அந்த மணிகள் எல்லாம் ரத்னங்கள் எல்லாம் அந்த பாதுகையில போட்டு வச்சு அது ஜெல் ஜெல் சப்தம் போயிருக்க முடியாது பண்ணிவிட்டா. ஆகினால பஞ்சுப்ரநாத சுபகைஹி மணிபாதுகே துவாம் அந்தர்யுதாமகிருத யௌதக ரத்தன கண்டைஹி. யௌதக ரத்தன கண்டைஹி சீராக கொடுக்கப்பட்ட அந்த ரத்தனங்கள் எல்லாவற்றையும் அந்தர்யுதாமகிருத பாதுகையினுடைய உள்ளே இருக்க முடியாத பண்ணான். ஏன் அப்படின்னு கேட்டாக்க பஞ்சுப்ரநாத சுபகைஹி அழகான அதனுடைய இனிய ஒலிகளாலே ரங்கநாதன் வரார், ரங்கநாதன் வராருங்கிறத காப்பாத்து முன்னாடியே தெரிவிக்கிறாப்புல இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தபடி வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் அம்மா பண்ணுவாள். ஆகையினால காவேரி தாயா அந் மாப்பிளைய ஒழுங்காக வரவேற்று உபச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அதை முன்கூட்டி தெரிவிப்பதற்காக பாதியில ரத்தன கண்டங்கள் எல்லாம் வச்சு பண்ணாலோ அப்படி என்று உத்பிரேட்சையாக சுவாமி தேசிகன் சாதித்தபடி நித்தியம் விஹார சமயே நிகமானு யாதைஹி நிக்ஷேப தாண்டவித கர்ப்பமணி பிரசூதைஹி நாதை ஸ்வயம் நரகமர்தன பாதரட்சே நாதாவசான நிலையம் வதசீவநாசம். ஸ்லோகம் 427. நித்தியம் விஹார சமயே நிகமானு யாதைஹி நிக்ஷேப தாண்டவித கர்ப்பமணி பிரசூதைஹி நாதைஹி ஸ்வயம் நரகமர்தன பாதரட்சே மாதாவசான நிலையம் வதசீவநாசம். நரகமர்தன பாதரட்சே, நரகமர்தனம் நரகாசுரனை கொன்றவன் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன், அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே நீ பெருமாள் வழியில் எழுந்துள்ளும் பொழுது நித்தியம் விஹார சமயே புறப்பாட்டுக்காக வெளியில் எங்கேயாவது கிளம்புறார் பெருமாள். அப்படி கிளம்புற காலத்தில் பின்னாடி வேத பாராயணம் தொடர்றது. அப்போ பெருமாள் நடந்து செல்வதனாலே ஜில் ஜில் என்று அதில் பாதுகையினுடைய ஒலி ஏற்படுறது. அந்த பாதுகையில் எப்படி ஏற்படுறது, நிக்ஷேப தாண்டவித கர்ப்பமணி பிரசூதைங்கிற அதன் அடி வைக்கிறதுனால நிக்ஷேபத்தினால் அடி வைப்பதுனால தாண்டவித அப்படி இப்படியும் ஆடுவது போல இருக்கு அல்லது அசைகின்றது. இது அப்படின்னா பாதுகையினுடைய முடியான கர்ப்பத்தில் முடியான மணிகள் ரத்தனங்கள் எல்லாம் அந்த ரத்தனங்கள்லேருந்து ஒளி கிளம்புறது பிரசூதேகி, அதுலேருந்து உண்டான நாதங்கள் அந்த நாதங்களாலே அப்படின்னார். அந்த நாதம் எப்பேற்பட்டது இன்னும் அப்படின்னு கேட்டால் நிகமானுயாதேகி வேதபாராயணம் பண்ணிட்டு வர அப்படின்னால வேதங்கள்லாம் பின்தொடர்றது. ஆக இந்த மணியினுடைய நாதம் அதோட வேதங்களுடைய நாதம் எல்லாம் சேர்ந்து ஒரே குரலாக தெரிகிறது. அப்படி ஏற்படுற காலத்தில் நாதாபசான நிலையம் வதசீவநாசம் அப்படி போய் பெருமாள் கடைசியில் ஒரு இடத்துல எழுந்துள்ளுகிறார், செஞ்சால் ஒரு மண்டபத்தில் எழுந்துள்ளுகிறார். எழுந்துள்ள காலத்தில் நட நின்று பாட்டினால ஒலி நின்று போச்சு. அப்போ ஒலி நின்று நிற்கிற காலத்தில் அந்த நாதத்தினுடைய அவசானம் இருக்கேன் பாதுகா ஒலியினுடைய கடைசி முடிவு அது என்னது அப்படின்னு கேட்டோம்னா அது வேத பாராயணத்தினால வேதங்களும் பின்தொடர்றது. வேதத்துக்கு பிரதானமானது எது அப்படின்னு கேட்டோம்னா
பிரணவம். ஆக பிரணவத்தின் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து பிரணவத்தைத்தான் சொல்லுகின்றன. பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தான் வேதங்கள் விரிவாக பேசுகின்றன. ஆகையினால இந்த கடைசியில் போய் ஒரே முடியச்ச மாதாவசான நிலையம் பிரம்ம